அன்பான சிவகார்த்திகேயனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கையில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நண்பா. நம்மளுடைய சிவகார்த்திகேயனா டாக்டர் படத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டாரு. எல்லாருமே அந்த விராப்டப் அப்படின்ற ஒரு சூப்பரான அஃபீஷியலான அப்டேட்டை பார்த்தீங்க. கேக்லாம் வெட்டி அவங்களும் பயங்கர ஜாலியாக செலப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன இருக்குது? எஸ், படத்தோடைய ப்ரொமோஷன்ஸில் பயங்கர தீவிரமாக இறங்கியிருக்காங்களா. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிவகார்த்திகேயனாவே நேராக போய் விஜய் டிவியோடைய அந்த குக் வித் கோமாளின்ற ஷோ வேறு லெவலில் ஃபேமஸ் அந்த ஒரு ஷோவில் வந்து சூப்பராக ஒரு சின்ன கெஸ்ட்டாக உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காராம். அங்கேயே நம்மளுடைய டாக்டர் படத்தோடைய ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்னா, நம்மளுடைய தெலுங்கு பிக் பாஸோடைய அந்த ஃபைனல் ஃபினாலே நடக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, நாகார்ஜுனா சார் அண்ட் சிரஞ்சீவி சார் ரெண்டு பேருமே அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணாங்க. பயங்கர ஜாலியாக, பயங்கர கலவலப்பாக, பயங்கர ஃபன்னாகவே இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அதனால் இந்த வாட்டி நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டியை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த செலிப்ரிட்டியாக யார் இருக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயனா தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிக்கும் அவருக்கும் இருக்குமான பாண்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் கன்ஃபார்மாக அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு ஷோவை முடித்ததுக்கப்புறமா அடுத்த சீசனில், அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமல் சார் இந்த பிரச்சாரம் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியாக இருக்க போகிறாரு. அதனால் அவரால் மறுபடியும் இந்த பிக்பாஸ் சீசன் 5 அப்படின்ற புதுசான ஒரு பிக்பாஸை அவரால் ஹோஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. அதனால் அவர் இல்லைன்னா சிவகார்த்திகேயனா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவானா ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட்டாக வந்து ஒரு ஷோவை என்டர்டெயின் பண்ணுவாரே தவிர, கண்டிப்பாக ஒரு ஆங்கராக வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆங்கரிங்கில் எவ்வளோ என்டர்டெயின் பண்ணிட்டாரு, நிறைய பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் கரெக்டான ஒரு விஷயம் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் இன்னும் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போனதுக்கப்புறமா தான் மறுபடியும் இந்த மாதிரியான பழைய விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கே வருவான்றது என்னுடைய ஐடியாலஜி. பட்டு ஃபேன்ஸாக நிறைய பேருக்கு ஒரு மறுபடியும் ஆங்கராக பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்குள்ள என்ன மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது? அவர் ஹீரோவாக தான் இருக்கணுமா இல்லை ஆங்கராகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த சிவானாவுடைய சூப்பரான அப்டேட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா, பிரவீன் கேஎஸ், பாய்.